வணக்கம். பிஎம் பெட் ஃபார்ம் யூடியூப் சேனல் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த ஏரியாவில் எப்படி வெயில் அடிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஈரோடு சர்க்கிளில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, ஃபால் சீலிங் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஃபால் சீலிங் போட போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து இந்த க்ரீன் நெட்டு நடுவில் இருக்கிறத எல்லாத்தையுமே பிரிக்கலாம் அப்படின்னு. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பேர்ட்ஸ் ஃபார்ம் வந்து அந்தாண்டியும் இந்தாண்டி ஜிம்மும் தான் வச்சுருந்தேன். அந்தாண்டை மட்டும்தான் நான் ஃபால் சீலிங் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் கேட்டிருந்தேன், அவங்க வந்து திரும்ப நீ கேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணினா எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஃபுல்லுமே போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதை வச்சு தான் இந்த பேசிக் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்ததுனால நான் வந்து சரி இறங்கிடலாம், ஃபுல்லாக அவங்களே சொல்லிட்டாங்க அப்புறம் நம்மளும் இறங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லுமே இறங்கிட்டேன் இந்த இதில். இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, எப்படிலாம் போட்டாங்க அப்படின்னு இதில் முழு விவரத்தையும் சொல்கிறேன். இப்போ நடுவில் இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இந்த ஸ்க்ரீனு, கீழே இருக்கிற அட்டை, இந்த இரும்பு ஷீட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது திட்டத்திட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 வருஷம் இது வந்து நமக்கு கை கொடுத்துருந்தது. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லுமே ஃபால் சீலிங் தான் போட போகிறேன், கேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அந்த ஒரே காரணத்தினால தான் எங்கள் வீட்டில் கேட்கும்போது ஐடியா கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து வித்துலாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இப்போ நான் ஃபுல் லென்த்து வித்து சொல்லிடுறேன். அகலம் பார்த்தீங்கன்னா 16.5 வருது எனக்கு உள்கூடு, லென்த்து பார்த்தீங்கன்னா 20 வருது. அகலம் வந்து 16.5, லென்த்து 20 வருது. நம்மளோட ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லுமே அந்த ஸ்டோர் ரூமை மட்டும் விட்டுட்டேன், மீதி எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி ஃபால் சீலிங் போடுறதுக்கு ஆர்டர் சொல்லியாச்சு. அவங்களும் வந்துட்டாங்க, அதுவும் இந்த வீடியோவில் இருக்கும், பாருங்கள். ஃபுல்லு ஃபினிஷ் பண்ணோடனே நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இது ஃபுல்லுமே தான், மேலே வந்து அந்த டியூப் வரைக்கும் தான் நம்ம போடுறோம். போட்டு நம்ம வந்து ஒயரிங் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். நடுவில் பாருங்கள் எதையுமே இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். மேலே இந்த அட்டை தான் போட்டு நான் கரெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு பேர்டு இந்த ஹீட்டில் எனக்கு கொஞ்சம் அடி வாங்குது, அதனால் நம்ம வந்து எதுக்கு அதை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஃபால் சீலிங் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். நீங்களும் உங்கள் பேர்ட் ஃபார்மில் எதுவும் பண்ணலின்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபால் சீலிங் போட்டு கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் நிறையா அடி வாங்குது, எனக்கு 2 பேர்டு அடி வாங்கியிருக்குது. அதனால் நான் ஒரேடியாக நான் மாற்றிடலாம், முடிவே பண்ணிட்டு தான் போடலாம் முடிவு பண்ணிட்டேன். பாருங்கள் ஃபுல்லத்தையுமே நான் எடுத்துட்டேன், கீழே இருக்கிற கட்டைகளேருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். வீடியோக்காக தான் காமிச்சிருக்கிறேன். மேலே இருக்கிற அட்டையும் எடுத்துருவோம். எடுத்து வெளியில் நான் எல்லாத்தையுமே, நான் எந்தெந்த ஒரு பொருளையுமே நான் சேவ் பண்ணி வைப்பேன். அதுமாரி இதையும் நான் எல்லாத்தையுமே எடுத்து சேவ் பண்ணியிருக்கேன், எதுக்காக தேவைப்படும். தெர்மாகோல் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அது என் பையன் எழுதிட்டுருக்காங்க, இவங்க சின்ன பையன் பேனர் வச்சு நோண்டிகிட்ருக்கிறாங்க. இப்போ தான் ஃபால் சீலிங் போடுறதுக்கு ஆள் வர சொல்லிட்டேன், மேலே வந்து ஃபால் சீலிங் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள் மெட்டீரியல் எல்லாமே இறக்கிட்டேன், அலுமினியம் ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பாதி போட்டாங்க பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காமிப்பேன், நீங்கள் யாரும் அதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து இப்போ தான் செய்கிறாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 4 டேஸ் ஆச்சு. இவங்க சார் பேர் சொல்லிடுறேன், ராஜு. அவங்க பெரியவங்க பேர் வந்து சரவண அண்ணன், இவங்க ராஜு தம்பி. இவங்க 2 பேர் தான் பண்ணாங்க, சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லத்தையுமே காமிக்கிறேன், பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இந்தமாரி நான் கலர் ஷீட் தான் வாங்கியிருக்கேன், ஒயிட் தான் வாங்கியிருக்கேன். அதில் ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லைன் லைனாக வந்திருக்கோம், அந்த ப்ரிண்ட்டு தான் வாங்கியிருக்கேன். பூ போட்ட ப்ரிண்ட் வாங்கலை, இந்த ப்ரிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இதே ப்ரிண்ட்டே நான் வாங்கிக்கிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி தான் இருக்குது பேக் சைடில், பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அடி தான் வருது. அந்த அளவுக்கு தான் கரெக்டாக மட்டத்துக்கு கொடுக்குறாங்க நமக்கு. எல்லா இடத்துலையுமே ஹோல் இருந்த எல்லா இடத்துலையுமே நான் அடைச்சிட்டேன், பல்லி எலி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நான் அடைச்சிட்டேன். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அளவுக்கு இப்போதைக்கு போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லும் போட்டு முடிக்கும் போது உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லுத்தையும் நான் காமிக்கிறேன், ஃபால் சீலிங் போட்டது எல்லாத்தையுமே ஃபினிஷிங்கோடு காமிக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.